ராஜகுலத்தோர் பேரவை தேசிய சமூக நீதி கட்சியாக பெயர் மாற்றம். சென்னை அரும்பாக்கத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் இந்திய ராஜகுலத்தோர் பேரவை சார்பில் பேரவையின் தலைவர் பிறந்தநாள் மற்றும் புதிய கட்சி அறிமுக விழா மற்றும் மாற்றுக் கட்சியினர் இணையும் விழா ஆகிய முப்பெரும் விழாவாக எம்.கே. வெங்கடேஷ்குமார் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக திருநெல்வேலி ஸ்ரீமத் பரமசமய கோனரிநாதர் ஆதீனம், அகில இந்திய பாரதிய விஸ்வகர்மா ஜெகத்குரு, 39வது குருமகா சன்னிதானம், ஸ்ரீலஸ்ரீ புத்தாத்மானந்தா சரஸ்வதி சுவாமிகள், புதுடெல்லி அனைத்திந்திய தமிழ்ச்சங்க பேரவை செயல் தலைவர், டெல்லி தமிழ்ச்சங்க பொதுச் செயலாளர் இரா முகுந்தன், திரைப்பட இயக்குநர் பாரதி கணேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய தலைவர் எம்.கே. வெங்கடேஷ்குமார் அவர்கள், இந்திய ராஜகுலத்தோர் பேரவை 11/3/2024 முதல் தேசிய சமூக நீதி கட்சியாக மாற்றப்படுகிறது என்றும், இந்த கட்சியானது பின்தங்கிய மக்கள் வாழ்வாதாரம் மேம்பட உறுதுணையாக செயல்படும் என்றும், தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவில் வாழ்கின்ற ஒடுக்கப்பட்ட மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஏழை எளிய விளிம்பு நிலை மக்களின் உரிமைகளை பாதுகாக்க பாடுபடுவோம், அதற்கான பணிகளை மேற்கொண்டு வருவதாகவும், தொழில் சார்ந்த பெயரால் அடையாளம் செய்யப்படும் சமூகங்களின் பெயரை ஜாதி பட்டியலில் மாற்றியமைக்க வேண்டும், அனைவருக்கும் அனைத்தும் உரிமைகளும் கிடைக்க வேண்டும் என்ற ஒற்றை குறிக்கோளுடன் இலக்கை நோக்கி பயணித்தல், போதைப் பொருட்களின் பயன்பாடு இல்லாத இளைஞர் சமுதாயத்தை உருவாக்குதல், பெண்கள் நலன், குழந்தைகள் நலன், முதியோர் நலன் ஆகியவை மேம்படுத்தி உலக அளவில் தேசத்தை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல என்றும் பாடுபடுவோம் என்று தெரிவித்தார். மூன்றாண்டு காலம் நடைபெற்று வருகிறது. இந்த பேரவையுடைய நோக்கம் அனைத்து மக்களும் சம உரிமையோடு சம நல்லிணக்கத்தோடு இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய அடிப்படை கோரிக்கையாக இருக்கும். பல்வேறு மாவட்டங்களில் ஒரு சில மக்கள் பார்த்திங்கன்னா தொழில் ரீதியாக அழைக்கப்படுவதும் தொழில் பேரை வச்சு அவங்களை ஜாதி சான்றிதழ் வழங்கப்படுவதும் வன்மையாகவே நாங்கள் கண்டிக்கிறோம். தொடர்ந்து அதுக்காக போராட்டம் நடத்தி வருகிறோம். அதே போல் எங்களுடைய ராஜகுலத்த சமுதாயத்திலையும் தொழில் பேர் போட்டு அழைப்பு கொடுக்கறதும் அதே போல் ஜாதி சான்றிதழ் வழங்குறதும் தொடர்ச்சியாக இருந்து வருகிறது. இதே வறுமையாக நாங்கள் இந்த அரசாங்கத்தில் கண்டிச்சுட்டு வரோம். அதே போல் எங்களுடைய சமுதாயத்துக்கு உள்ஒதுக்கீடு 5% கேட்டிருக்கோம், அது தொடர்ந்து வலியுறுத்தி வரோம். அதே போல் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருப்பது, இந்த போதைப் பொருள் பிரச்சனை, இதெல்லாம் வறுமையாக கண்டிச்சுட்டு வரோம். அதே போல் இந்த அரசாங்கத்தில் நாங்கள் வைக்க வேண்டிய கோரிக்கை என்னன்னு சொன்னால், எல்லா சமுதாயத்தையும் ஒரே நிலைமையோடு பார்க்க வேண்டும், அனைத்து சமுதாயத்தையும் ஒரே சீரோடு அவங்க பார்த்து அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் அரசாங்கம் மூலமாக கிடைக்கக்கூடிய அனைத்து நலத்திட்டங்களையும் உரிய முறையில் கிடைக்கணும், அவங்களுக்கான பிரதித்துவம் வழங்க வேண்டுங்கிறது எங்களுடைய கோரிக்கை. அதே போல் ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டுங்கிறது இந்த அரசாங்கத்தை வலியுறுத்திட்டு வரோம். இன்றைக்கு அது முழுதல் கட்டமாக எங்களுடைய ராஜகுலத்தோர் பேரவை சாதி சங்கமாக இருக்கிறது இன்றைக்கு அரசியல் சங்கமாக மாற்றப்படுது. 75 வருஷமாக வெளியில் வர சமுதாயம் எங்களுடைய சமுதாயம். எங்களுடைய சமுதாயத்தை இந்த 3 ஆண்டு காலம்தான் இது மாபெரும் தமிழகத்தில் மாவட்ட செயலாளர் உட்பட, மாநில பொறுப்பாளர் உட்பட அனைத்து மாவட்டங்களையும் பொறுப்பாளர்கள் போடப்பட்டு இன்றைக்கி அங்கங்கே இருக்கக்கூடிய எங்கள் சமூகத்தெல்லாம் வெளியில் கொண்டு வரோம். பல்வேறு இடங்களில் எங்களுடைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் கூட வெளியில் வரது கிடையாது. காரணம்னா ஜாதிய ரீதியான ஒரு வன்கொடுமையும் அவங்களும் ஒரு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறது அவங்களுக்கு பெரிய தவறாகவும் மிகப்பெரிய இழிவாகவும் நினைக்கிறாங்க. அதனால இந்த 3 ஆண்டு காலம் தொடர்ச்சியாக அடிமட்ட லெவலில் கிராம லெவலில் இருக்கக்கூடிய கிளைக்கழகம் வரைக்கும் போய் மக்களை சந்தித்து மக்கள்கிட்ட தேவையான அடிப்படை உரிமைகளை, முதல்ல எங்களுடைய மக்கள்கிட்ட தேவையான அடிப்படை உரிமைகளை அரசாங்கம் மூலம் பெற்றுக் கொடுத்துருக்குறோம். இப்போ சமீப காலத்தில் நடந்த மழைக்கு பார்த்திங்கன்னு சொன்னால், தூத்துக்குடி மாவட்டத்தில் நேரடியாக கொண்டு கலையிறங்கி நாங்களே போய் அரிசி பொருட்களுக்கு நிறைய அத்தியாவசிய பொருட்கள் கொடுத்துருக்குறோம். டெல்லியில் நடந்த இந்த மணிப்பூர் பிரச்சனைக்கு கூட டெல்லியில் நாங்கள் போய் எங்களுடைய மனு கொடுக்கும் போது அந்த பெண்ணுக்கு நடக்க குடும்பம் வந்து பாலியல் தொந்தரவெல்லாம் வன்மையாக கண்டிக்கிறோன்னு சொல்லி அதுக்கும் பேட்டி கொடுத்துருக்கோம். சமீப காலத்தில் விஜய் எடுத்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், பெண்களை தவறாக குறிப்பிட்டு செய்தி வெளியிட்டதை முதன் முதலாக ராஜகுலத்து பேரவை தான் அதை கண்டித்து அந்த கமிஷனர் ஆஃபீஸில் அந்த தகவலை கொடுத்தோம். அதுக்கான உரிய நடவடிக்கை ஒரு 3 மணி நேரத்தில் எடுத்தாங்க. இது போன்ற நடவடிக்கை தொடர்ச்சியாக தெரிகிறோம் இல்லையா. எங்களை போன்ற சிறுபான்மை சமுதாயம் பெரிய பொருளாதாரத்தை வச்சு நாங்கள் பண்ணது கிடையாது. பொருளாதாரம் வச்சிருக்க சமுதாயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பெருஞ்செலவு பண்ணி அவங்களோட விளம்பரத்தை காட்டுவாங்க. நாங்கள் மக்கள் மன்றத்தில் நிற்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் துணைத் தலைவர் நாகலிங்கம், பொதுச் செயலாளர் மாதையன், பொருளாளர் பன்னீர்செல்வம், இளைஞரணி தலைவர் சாயானந்த் உட்பட மாநிலம் மாவட்ட நிர்வாகிகள் என 2000-க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனா்.